உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை 10 நடக்க போகுது. அதற்காக எந்தெந்த கட்சிகள் என்னென்ன மாதிரியான வியூகங்களை வகுக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போதான் வந்து ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ இந்த இடைத்தேர்தலில் என்ன மாதிரியான வியூகங்களை வந்து எல்லா கட்சிகளும் மேற்கொள்ள போகுது அப்படிங்கிறத நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம். இப்போதான் ஒரு தேர்தல் முடிஞ்சிருக்கு, சலசலப்பெல்லாம் கொஞ்சம் அடங்கி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி தொகுதியில் வரப்போகுது. எந்தெந்த கட்சிகள் என்னென்ன மாதிரியான வியூகங்களை வச்சுருக்காங்க? விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு வந்து ஜூலை 10 தேர்தல் நடைபெற இருக்கு. 13 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 6 விக்கிரவாண்டியோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்த என் புகழேந்தி அவர்கள் வந்து உயர்ந்தார். அதனொட்டி வந்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு 6 மாதத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ தேர்தல் நடத்த போகிறாங்க. இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஜூன் 14 வந்து வேட்புமனு தாக்கலுக்கான முதல் நாள் தொடங்கி வச்சு. திமுக ஏற்கனவே 800 சிவா வேட்பாளராக போட்டியிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழரில் அபிநயா அவங்க வந்து வேட்பாளராக களமிறக்கப்படுறார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து பாமக போட்டியிடும் அப்படின்னு பாஜக அறிவிச்சிருக்கு. இன்னும் அதிமுக தரப்புலேருந்து வந்து யார் வேட்பாளர் அப்படின்னு தெரியல. அறிவித்த பிறகு வந்து கொஞ்சம் பிரச்சாரம் நல்லா சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கிற 2வது இடைத்தேர்தல் ஏற்கனவே வந்து 2023 ஜனவரி மாதம் வந்து ஈவி கே செல்வங்கோவன் அவருடைய மகனாக இருந்த திருமகன் ஈவேரா அவர் வந்து மரணமடைஞ்சார். அதுக்கு பிறகு வந்து அங்கே தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. நடத்தி ஈவி கே சிவங்கோமனே வந்து போட்டியிட்டு இப்போ சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கார். இப்போ அடுத்து 2வது இடைத்தேர்தல். ஸோ இடைத்தேர்தல் அப்படிங்கும்போதே தமிழ்நாட்டில் வந்து தேர்தல்னாலே பணம் விளையாடும். இடைத்தேர்தல் அப்படிங்கும்போது பணம் வந்து 6 ஓடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் 2 ஆண்டுகள் கூட முழுசாக இல்லை சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படிங்கும்போது இது அதுக்கு ஒரு ரிகர்ஸ்லாம் இருக்குமோ அப்படின்னு பல்வேறு நபர்கள் இது பண்ணுறாங்க. ஸோ நிறைய கட்சிகளுக்கும் அவங்களுக்கும் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்கான ப்ரெஷர்ஸ் இருக்குது, கம்பல்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு. திமுக வேட்பாளர் சொல்லிட்டீங்க, அன்னியூர் சிவா அவர்கள். நாம் தமிழர்லேருந்து கூட வேட்பாளரை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் அதிமுகவும் தேசிய ஜன கூட்டணியும் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்களோ? இல்லை, இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ஏற்கனவே அதை அங்கே கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. ஓப்பனாக அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அன்னியூர் சிவா அவர் யார் அப்படின்னா விவசாய தொழிலாளர்கள் அணி உடைய செயலாளராக இருந்துக்கிட்டு இருக்காரு. அவரை வந்து போட்டிருக்காங்க. பாமக வந்து இப்போது போன வாட்டி பாமக பாஜக எல்லாம் ஒரு கூட்டணி இருந்தாங்க. இப்போ கூட்டணி பிரிஞ்சிருக்கு. பாஜக தலைமையினால் கூட்டணியில் பாமக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அவங்க ஒரு கலக்கம் இருக்குது. அதிமுக போன வாட்டி யார் நின்னாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த வாட்டி வெற்றி வாய்ப்புகள் என்ன அப்படின்னு நாம் தமிழருக்கு கவலையே இல்லை. சும்மா இருக்கிற எடுத்து போட வேண்டியதுதான். இப்போ அவங்க கேண்டிடேட் யாரை போட்டிருக்காங்க? அபிநயான்னு ஒரு டாக்டர் படித்த பொண்ணை போட்டிருக்காங்க. அந்த பிரச்சாரத்திலே வந்து அவங்க டாக்டர் கிடையாது. முதல்ல டாக்டர் அப்படின்னு அவங்க எம்பிபிஎஸ் அப்படின்னு வச்சுக்காதீங்க. மருத்துவர்லாம் கிடையாது. அவங்க வந்து ஹோமியோபதி இல்லையத்தை படிச்சிருக்காங்க. ஓகேவா? இன்னொன்று வந்து அண்ணன் என்ன சொன்னார்னா, டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்த பிள்ளைய பாதியில் படித்தது போது நிப்பாட்டி கூட்டு வந்து தான் நான் எம்பி எலெக்ஷனில் சீட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னார். எம்பி எலெக்ஷனில் தர்மபுரியில் சீட்டு கொடுத்துருந்தார் அண்ணன். அதுக்கு வந்து அவங்க உடல அவங்க வீடியோ வேற போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. இதுவும் உண்மைதான். நானும் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி மாற்றம் முன்னேற்றம்னு ஐயா மதிப்பிற்குரிய ஐயா அன்புமணி அவர்களை தான் என்னுடைய மிகப்பெரிய ரோல் மாடலாக நினச்சிக்கிட்டு, அரசியல் ஆசானா நினச்சிக்கிட்டு நான் பின்னாடி போன பொண்ணு தான். நான் ஆரம்பத்திலிருந்தே சில பேர் சொல்லுவாங்க, அந்த கட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்தே நான் அண்ணன் சீமானை தான் பின்தொடர்றேன். அப்படிலாம் கிடையாது, இதுதான் உண்மை. அண்ணன் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு, எலெக்ஷன்ற ஒரு பேச்சுவார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே அண்ணன் ஒரு அறிக்கை விட்டுட்டாரு. அது எல்லாருக்குமே தெரியும். சொல்லப்போனால் அந்த அறிக்கையை பார்த்துட்டு என்னடா இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அப்புறம் அண்ணன் சொன்னா கண்டிப்பா காரணம் இல்லாம சொல்ல மாட்டாருன்ற மாதிரி நான் விட்டுட்டேன். அதனாலயே நான் வந்து நேரடியா எதுவும் பேச மாட்டேன். அப்புறம் அண்ணனும் என்கிட்ட வந்து நேரடியா வந்து வேட்பாளரை நேரடியா தாக்க வேண்டாம், கட்சியை நேரடியா தாக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதனால இன்னமும் நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். அப்படி இருந்தும் என்ன சொல்ற, நம்மளும் மனுஷங்க தானே, நமக்கும் உணர்ச்சிகள் இருக்கும்ல, நானும் எவ்வளவுதான் கட்டுப்படுத்துறதுன்ற மாதிரி அவங்க நம்ம பொறுமைய சோதிக்கிற அளவுக்கு அவங்க வந்து பிரச்சனை கொடுத்தாங்கன்னா நம்ம பேசுறது தவிர வழி இல்லை. ஏன்னா உங்களுக்கே இவ்வளவு இருக்கும்போது எனக்கு இருக்காதான்ற மாதிரி எனக்கு கோபம் வரும்ல. அதனால அந்த இடத்துல நேரடியா அந்த வார்த்தைகள்லாம் நான் பயன்படுத்தியிருப்பேன். சௌமியா அன்புமணியை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் ஒரு கேண்டிடேட்டையே போட்டிருக்காரு. ஐயா, அவங்க வந்து சௌமியா அன்புமணின்னு சொல்ல, எதிர்த்து போட்டியிடக்கூடிய எந்த வேட்பாளர்களையுமே வந்து குறிப்பிட்டு வந்து பெயர் சொல்லி கட்சியையோ வேட்பாளரையோ வந்து தாக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீயும் வந்து அதை சௌமியா அன்புமணின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நாங்கள் பொறுப்பா? அவங்க அதே வீடியோலயே
ஐயா அன்புமணி அவர்கள் தான் அரசியல் ரோல் மாடல்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதா? அன்புமணி ஏன் அங்கே வந்தார் அப்படிங்கிறதுக்கான காரணமும் அந்த வேட்பாளருக்கு விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறதையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா புரியும். பிளட் இஸ் திக்கர் தான் வாட்டர் அப்படின்வாங்க, ஓகேவா? அதனால அதுக்காகத்தான் இப்போ நிப்பாட்டி வச்சுக்காங்க. டம்மி கேண்டிடேட் தான் போடணுமேனு. இதில் வந்து என்ன சொல்லுவாங்க, அங்கீகாரம் பெற்ற பிறகு நடக்க போகிற முதல் தேர்தல். ஆமாம், அதில் அவங்களே வேற அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடைத்தேர்தலில் வந்து எப்படியாவது வந்து இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாரும், உறுப்பினர்கள் மீன்ஸ் அங்கே பொறுப்பில் இருக்கிறவங்க, அடிமட்ட தொண்டர்கள் வந்து வரைக்கும் வந்து எல்லாரும் வந்து நாட்களுக்களையோ ஒரு நாளோ ரெண்டு நாளோ பத்து நாள் வரைக்குமாக இருந்தாலும் கூட அங்கே வரைக்கும் தங்கியிருந்து சிறப்பாக வந்து எல்லாரும் ஒன்றா வேலை செஞ்சால் நிச்சயமாக அமோகமாக வெற்றி பெறலாம், இது வந்து நம்ம கட்சி அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறமான முதல் தேர்தல் அப்படின்லாம் வேற பேசியிருக்காங்க. அவங்க உதாரணமாக ஈரோடு கிழக்கு தேர்தலையும் சேர்த்து பேசியிருப்பாங்க. அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது, ஆனால் இதில் ஒரு கேள்வி இருக்குது என்னென்னா, இப்போ கட்சிக்காக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அந்த வேலை பார்க்குற நபர்களுக்கான செலவுகளை, போக்குவரத்து செலவு, டீ டிஃபனு, தங்குறதுக்கான வசதிகள், இதெல்லாம் ஒன்று வேட்பாளர் செய்யணும் இல்லை கட்சி தலைமை செய்யணும். ஈரோடு கிழக்கில் அவ்வளோ தொண்டர்கள், சில லட்சம் தொண்டர்கள் வந்து வேலை பார்த்தாங்க. இவங்க சொன்ன மாதிரி ஷிஃப்ட் போட்டு ஒரு நாளோ ரெண்டு நாளோ அவங்க சக்திக்கு உட்பட்டு வேலை பார்த்தாங்க. இவங்க சொல்கிறாங்கல்ல, ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தாங்க, ஷிஃப்ட் மாற்றலாம் பார்த்தா ஆள் இல்லைன்னு. ஏன் அந்த ஆள் இல்லை அப்படின்னா, என் கையில் ஒரு 1000 ரூபா இருக்குது, நான் இங்கேருந்து பஸ்ஸுக்கு செலவு பண்ணி போகிறேன், ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பாடு ஓட்ட முடியும், அதுக்கப்புறம் தங்குறது எங்கே தங்குவேன்? நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஈரோடு கிழக்கை மீடியா கவர் பண்ண இடத்துல, நான் தமிழில் கவர் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா, பாதி இடங்களில் கிராமங்கள்லேயும் இதுலேயும் வந்து வீட்டு வாசலில் திண்ணப்பகுதியில் கோவில் பிரகாரங்களில் தங்கியிருந்து தான் அவங்க அந்த பிரச்சாரம் பண்ணாங்க, அவங்க வந்து தேர்தல் பணி ஆட்டினாங்க. வேட்பாளரும் ஒன்றும் செய்யலை, கட்சியும் ஒன்றும் செய்யாது. அதே தான் இந்த வாட்டி நடக்க போகுது. நீங்கள் ஆள் வரணும், வரத்து வேலை பார்க்குற நான் தமிழரில் இருக்க ஆட்கள், அவங்களுடைய கொள்கை சித்தாந்தம் உள்ள பிரச்சனை இருந்தாலும் வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்ணன் வந்தார்னா ரேடிசன் புள்ள தான் தங்குவார். ஏன் அவர் தங்க சொல்லுங்க தனியா, அண்ணன் ரேடிசன் புள்ள விட்டு இறங்கி தங்க மாட்டார். ஆனால் கட்சிக்கார தொண்டர் வந்து இது பண்ணுறோம் தெருவில் பார்த்து தூங்கணும், எப்படி தான் ரைட்டு? அப்போ இந்த தடவையாவது வந்து கட்சியிலேருந்து ஏதாவது கொடுத்தா அவர் சொல்லுவார், அண்ணன் டைது மாதிரிலாம் கேட்டால் கட்சியே திரள் நிதியில தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த நிலைமையில் இருந்தால் இல்லாட்டி வெளியே போட அப்படின்ற ஒரே வார்த்தையில் அப்படி பார்த்தா திரும்பி வடிவேல் சொன்ன மாதிரி என்ன ஒருவேளையும் காணும் அப்படின்னு இருக்கும். அப்புறம் கடைசியில் அண்ணன் மட்டும் நிற்பாரு, கடைசி வரைக்கும் அண்ணன் மட்டும் தான் இருப்பார். இப்போ இடைத்தேர்தலில் ஆளாளுக்கு ஒவ்வொரு வேட்பாளரை ரெண்டு கட்சியிலேருந்து வச்சுருக்காங்க. இன்னும் கட்சி மற்ற கட்சிகள்லேருந்து வேட்பாளர் நிற்க வைக்கல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்கு தேர்தலில், அங்கே வரைக்கும் யார் யார் என்னென்ன மாதிரி வாங்கியிருக்காங்க, இதுக்காக என்ன வியூகம் ஏதாச்சும் இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கன்னு கணக்கு எனக்கு ஏதாவது போட்டு ஏதாவது செட் பண்ணியிருக்காங்களா? இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழருக்கு வேணால் ஒரு விளையாட்டு களமாக இருந்துகிட்டு இருக்கலாம், வென்றால் மகிழ்ச்சி தோத்தால் பயிற்சின்னு இன்னொரு அட்டம்ப்ட். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, இப்போ நாங்கள் வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சி ஆகிட்டோம், இதுக்கு மேலே பாருங்கள் எப்படி முழு மூச்சில் இறங்குறோன்ட்டு. இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, அடுத்து வர சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, கட்சி கூட்டணிக்கு ஆள்லாம் வேறு சேர்த்துருக்கோம்ல. இல்லை அது வேறு கதை இருக்குது, அதை இன்னொரு நாள் பேசுவோம் அந்த கூட்டணி கதையை. இப்போது இங்கே வருவோம், மூன்று கட்சிகளுக்குமே மிக முக்கியமான ஒரு தேர்தலாக தான் இந்த தேர்தல் இருக்குது. திமுக, அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட போட்டுவிடக்கூடிய பாமக, மூன்று பேருக்குமே முக்கியமான தேர்தல். திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து 2019-24 இரண்டு மக்களவைத் தேர்தலும் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலையும் கடந்த முறை அவங்க தான் ஜெயித்தாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த தொகுதி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு வந்து 1952 முதல் தேர்தல் நடைபெற்றிருக்கு. அதுக்கு பிறகு வந்து தொகுதியை கலஸ்டாங்க, தொகுதி கிடையாது. திருப்பி தொகுதி மறுசீரமைப்பில் 2011 தான் உருவாக்கப்படுது தொகுதி. அதில் முதல் முறையாக அதிமுக கூட்டணியில் சிபிஎம்ஐ சேர்ந்த ராமமூர்த்தி, கே ராமமூர்த்தி அவர் வெற்றி பெற்றிருக்கார். அவர் 5 ஆண்டுகள் இருந்தார். 2016 திமுக வெற்றி பெறுது. 19 அந்த எம்எல்ஏ மரணம் அடைஞ்சிடுறார். அப்போ 2019 ஒரு பை எலெக்ஷன் வருது. அந்த பை எலெக்ஷனில் அதிமுக ஜெயிக்குது. திருப்பி 2021 தேர்தல், அதுலேயும் திமுக ஜெயிச்சிருக்கு. 24 என்னங்கய்யா, தொகுதியே வந்து ஒரு பயங்கரமான தொகுதியாக இருக்கும் போல. ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே வந்து கடந்த முறை வந்து திமுக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டா கூட, திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான அந்த கேப் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கணிசமாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தபடியாக ஓட் ஷேரிங் அந்த கூட்டணி பார்க்கும்போது, 2019 மக்களவையில் ரவிக்குமார் போட்டியிடுறார். திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறார். அப்போது ஒரு வாங்கின வாக்குகள் 47.3 விழுக்காடு. அப்போ அதிமுக வந்து
பாமகவையும் கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டு வாங்கின வாக்குகள் 42.4 விழுக்காடு. அதே உதயசூரியன் சின்னத்தை தவிர்த்து அதே ரவிக்குமார் பாண்டிய சின்னத்தில் போட்டிடுறாரு 2024. அப்போ அவர் பெற்ற வாக்குகள் 39.57 விழுக்காடு தான். அப்போ உதயசூரியன் சின்னத்தை விட இதில் நிற்கும் போது கம்மியாக இருக்கு. 39 விழுக்காடு தான் வாங்கியிருக்காரு. அதிமுக 35 விழுக்காடு, 4 விழுக்காடு தான் இருக்கு. அதிமுக ஏன் விழுக்காடு குறைஞ்சுன்னா அப்போ வந்து பாமக கூட இருந்துச்சு, இப்போ பாமக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இங்கே என்ன சினாரியோ அப்படின்னா, இசிகாவுக்கு பானை சின்னம் அப்படிங்கும்போது மக்கள் ஓட்டு போடல, திமுக ஓட்டும் அதிமுக பக்கம் போகுது. இதுவே உதயசூரியன் சின்னம்னா அங்கே ஓட்டு வருது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு 10% கொடுத்தனால அது அதிமுக இன்னமும் ஸ்டே கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வன்னியர் ஓட்டு கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த வன்னியர்கள் பாமகவை நம்பலை. பாமகவும் அதிமுக கூட்டணி இருந்தால் வாக்குகள் குறையுது, பாமகவை கழட்டி விட்டு அதிமுகவுக்கு வாக்கு சாதித்தம் அதிகரிக்கும். என்ன மக்கள்லாம் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன என்னதான் முடிவில் இருக்காங்களோ தெரியலையே. மக்கள் வேட்பாளர்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக எப்படி தாண்டா உங்களை வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க போலயே. இதுலேயுமே வந்து 2019 இடைத்தேர்தலில் 60 விழுக்காடு வந்து அதிமுக வாங்கியிருக்காங்க. 2021 வந்து கணிசமாக திமுக வாங்கியிருக்கீங்க. என்ன பிரச்சனை, இப்போ திமுகவுக்கு வந்து 26 எலெக்ஷன் வரப்போகுது, ஏற்கனவே 40 தொகுதி அடிச்சிருக்காங்க, ஆளுமச்சியாக இருக்காங்க. ஸோ தோத்துட்டா அது ஒரு பெரிய அவமானம். 96 பிறகு இடைத்தேர்தல்களை வந்து ஆளுங்கட்சி தோத்ததில்லை, ஏதோ 1-2 இடங்களில் அரிதாக நடந்திருக்கும், அதை தாண்டி வந்து ஜெயிக்க மாட்டாங்க எதிர்கட்சிகள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதை அடுத்தபடியாக வந்து என்ன அப்படின்னா, இடைத்தேர்தல் அப்படின்னால அதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்கும், திருமங்கலம் ஃபார்முலா, பெண்ணாகரம் ஃபார்முலா அப்படின்லாம் இருக்கும். மூக்குத்தில் லட்டில் மூக்குத்தி வச்சு கொடுக்கறது, அப்படி இப்படின்னு அவிச்ச முட்டைக்குள்ளே வச்சு கொடுக்குறதுன்னு ஏகப்பட்ட டெக்னிக்லாம் வச்சுருப்பாங்க இவங்க. இதில் வந்து பெண்ணாகரம்லன்னு நினைக்கிறேன், புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு தேர்தல் நடக்குது. 2011 காலகட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு தேர்தல் நடக்குது. அங்கே வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கலன்னு மக்கள் வந்து, அதிமுக காசு கொடுக்கலன்னு மக்கள் சாலை மறியல் பண்ணி இப்போ அதிருப்தி வெளிப்படுத்தினதெல்லாம் உண்டு. என்ன மக்கள் இப்படி இறங்கிட்டாங்க, நீ கொள்ளையடிக்கு தானே போகிற, எனக்கு ஒரு அமௌண்ட்டு குத்துறாச்சுக்க. கடைசியில் வந்து ஊழலுங்கிறதே வந்து மக்கள் இப்போ வந்து ஊழல் பண்ணாமல் இருந்தால் தான் அதிசயமாக பார்ப்பாங்க போலையே. அந்தளவுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சராசரியாக காசு வாங்குறது, ஓட்டுக்கு காசு வாங்குறதா இருந்தாலும் சரி, எப்படி அவன் வந்தாலும் ஊழல் பண்ண தான் போகிறான் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டும் சரி ரொம்ப பொதுப்படையாக ஆயிடுச்சோ கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லலாம். இதில் இன்னொரு பிரச்சனை வந்து என்னென்னா, அதிமுகவுக்கு இருக்குது. அதிமுகவுக்கு எடப்பாடி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எதையுமே அவங்க ஜெயிக்கலை. எடப்பாடி பொதுச்செயலாளராக பதவியேற்று மக்களவைத் தேர்தல் சந்தித்தாங்க. அவங்களுடைய வாக்கு விழுக்காடு, வாக்கு சதவீதம் வந்து விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. ஆனால் வெற்றி பெற்ற தொகுதிகள் அப்படிங்கும்போது 0. நிறைய தொகுதிகள் டெபாசிட் போயிருக்காங்க, ஒரு தொகுதியில் 4 போயிருக்காங்கும்போது மறுபடியும் இங்கே ரீச்சாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அல்லது 2வது இடத்தையாவது தக்க வைக்கணுங்கிறது தான் இப்போ அதிமுகவுடைய பிரச்சனை. எப்படியும் வந்து 99.9% திமுக ஜெயிச்சிடும். இப்போ அதிமுகவுடைய டார்கெட் அந்த 2வது இடத்தை தக்க வைக்கிறது. ஃபஸ்ட் இடம் இல்லை, அப்போ எப்படியாவது 2வதாச்சும் வந்துரு அப்படின்னு தான் வந்து யோசிக்கிறாங்களா. ஸோ அதுதான் இங்கே வந்து ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்தபடியாக பாமக, அதிமுகவுக்கு தான் அந்த 2வது இடம் அப்படின்னா, பாமகவும் அந்த 2வது இடத்தை குறிவைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விழுப்புரம் தொகுதி வந்து ஐயா ராமதாஸ், பெரிய ஐயா பெரிய ராமதாஸ் அவர்களுடைய சொந்த மாவட்டம். சின்னவருக்கு அதே தான் இருந்தாலும் மாவட்ட பூர்வீகம் அவங்களுக்கு விழுப்புரம் அப்படிங்கும்போது தோத்துட்டோம்னா அது நமக்கு அசிங்கம் அப்படிங்கிறனால அவங்களும் அந்த 2வது இடத்துக்கு குறிவிப்பாங்க. இன்னும் வந்து ஊடகங்களில் கசிந்த ஒரு தகவல் வந்து, இங்கே சௌமியா அன்புமணியில் கிளம்புறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாத்தியக்கூறுகள் கம்மி தான், இருந்தாலும் அப்படியும் ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடியுது. இல்லை 2வது இடத்துக்கு வர்றதுக்கு போட்டி போடுறதை விட சொந்த மாவட்டத்தில் முதல் இடத்துக்கு வர்றதுக்கு தானே யோசிக்கணும். சௌமியா அனுமதி போட்டால் முதலிடம் வரலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. ஏன் வந்து இங்கே வந்து போட்டியா, திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டி தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு. அதில் தோத்துட்டா கூட செகண்ட் பிளேஸை நம்ம விட்டுறக்கூடாதுன்றது அதிமுகவுடைய ஸ்டாண்டாக இருக்குது. இந்த பக்கம் வந்து 2வது இடத்துக்கு நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா, பாமக வந்து இந்த மாதிரி இடைத்தேர்தல்களில் அந்த கூத்தை நடத்துவாங்க. எப்படின்னா 2016 சட்டமன்ற தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு வந்து அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. தர்மபுரியில் போட்டியிட்டு தர்மபுரியில் பெண்ணாகரத்தில் போட்டியிடுறார். அப்போ அவர் தோத்து போகிறார். ஏன் தோத்து போகிறாருங்கிறத தாண்டி அது எப்படி தோத்து போகிறான்னு இருக்கு. 2014 மக்களவைத் தேர்தலில் தர்மபுரியில் போட்டியிட்டு ஒட்டுமொத்த ஜெயலலிதாவுடைய அலையும் மீறி தர்மபுரியில் அன்புமணி ஜெயிக்கிறார்.
அதே தருமபுரிக்கு உட்பட்ட பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கிறார். சிட்டிங் எம்பி, லோக்சபாவில் ஜெயிச்ச சிட்டிங் எம்பி, அதே தொகுதிக்கு உள்ள ஒரு ஆறில் ஒரு தொகுதியில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கிறாரு. அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டு, டெபாசிட் அவுட் ஆகி தோகுறார். இது என்ன புதுசாக இருக்குது? எம்பியாக இருக்கிற எம்பி எலெக்ஷன்லேயே ஜெயிச்சிட்டாருன்றீங்க, அப்புறம் எப்படி எம்எல்ஏ எலெக்ஷனில் எப்படி தோத்தாரு? அதுதான் அதுதான் பாமக வரலாறு. அப்படி 2016 தோத்த பாமக அதே பெண்ணாகரம்ல 2019 இடைத்தேர்தலோடு ராம்தாஸ் அவர்களுடைய, பெரிய ராம்தாஸ் அவருடைய திண்ணை பிரச்சாரத்து மூலமா அதிமுகவை கீழே இறக்கி, சாரி திமுகவை கீழே இறக்கி 2000 வராங்க. இந்த வினோதமான ஸ்ட்ராட்டஜி எதுவும் வச்சுருக்காங்களா? வித்தியாசமாக இருக்கே. ஸோ அதனால் ஸோ அவங்களும் வந்து போட்டி போடுவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இன்னொன்று, இதை வந்து சேஃபாக வந்து பிஜேபி பாமக தலையில் தட்டி விட்டாங்க, வச்சுக்க ரைட்டு அப்படின்னு. இதில் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாஜக போட்டியிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் 2026 வேறு விதமாக பிரதிபலிக்கும், அது வந்து இனி ஒரு காலங்களில் பேசுவோம். ரைட்டு, ஓகேவா? ஸோ எல்லா கட்சிகளும் வந்து இது பண்ணுவாங்க. அந்த பக்கம் திமுகவுக்கு அமைச்சர் பொன்முடி ஏற்கனவே வந்து பதவியெல்லாம் இழந்துட்டு திருப்பி பவருக்கு வந்து அவருடைய கண்ட்ரோலில் விழுப்புரம் இருக்குது, அவர் இறங்குவார். இந்த பக்கம் அதிமுகவில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சிவி சண்முகம் அவர் மூலம் முச்சாக இறங்குவார். இந்த பக்கம் பெரிய மருத்துவரையா அவரும் இறங்குவார். மொத்தத்தில் வந்து 2026 ஒரு ரிகர்சல் இங்கே வந்து எப்படி என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது, விக்கிரவாண்டி வந்து என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது இருக்குது. பிரச்சாரத்தை கொண்டு போனாங்கன்னா ஆல்மோஸ்ட் திமுகவுக்கு தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கேண்டிடேட்டை போட்டு கலப்பணியை கரெக்டாக பண்ணாங்கன்னா ஏடிஎம்கே 0.1% சான்ஸ் இருக்குது. பார்ப்போம், இன்னும் வரலல்ல, எலெக்ஷனே வரலல்ல, நீங்கள் அதுக்குள்ளே முடிவு பண்ணாதீங்க திமுகவுக்குன்ட்டு. ஏன்னா ஏற்கனவே வந்து மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க இந்த 3.5 வருஷத்துலேயே. இதில் வந்து என்ன அப்படின்னா, விக்கிரவாண்டி தொகுதியில் 8000 வித்தியாசத்தில் தான் வந்து ரவிக்குமார் ஜெயிச்சிருக்கார் இந்த 24 மக்கள் தொகுதியில். அந்த ஒரு டேட்டாவும் இருக்குது. அதாவது என்னன்னா, போன வாட்டி வாங்கின 2019 இருக்க டிஃப்ரென்ஸை விட 8% வந்து கம்மியாக இருக்குது, 8 times கம்மியாக இருக்குது. இந்த வாட்டி வந்து 3% தான் ஓவராலாகவே ஜெயிச்சிருக்கார் ரவிக்குமார். அதுவும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கிட்டத்தட்ட 8% கிட்ட குறையுது அப்படிங்கும்போது அப்போ முடிவுகள் எப்படி வேணால் மாறலாம் அப்படிங்கிறத வந்து கேட்கும். டஃப் கேக்குவா கிடையாது, ஈரோடு அளவுக்கு கேக்குவா கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அமைச்சர்களை கிளம்ப இருப்பாங்க, 9 அமைச்சர்கள் கொண்ட குழு போடப்பட்டிருக்குது. அண்ணன் செந்தில் பாலாஜி ஓராண்டு நிறைவு பெற்றுச்சு, அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்த்து சொல்ல வேண்டிய விஷயமா அது அண்ணனுக்கு, ஓராண்டு நிறைவு வேற, சரி சொல்ல முடியாது. இப்போ ஏற்கனவே அவர் இருந்தால் தான் நாங்கள் ஜெயித்தோம் ஜெயித்தோம்னாங்க, இப்போது அவர் இல்லாமலே தேர்தலில் சந்திச்சு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கும்போது இங்கேயும் வந்து அண்ணே சொன்ன அந்த பட்டி ஃபார்முலாவை இங்கே ஃபாலோ பண்ணாங்கன்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். பார்ப்போம், மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.